சாந்தி, 17/11/2022 சாக்கார முரளி, முரளியின் சாரம். இனிமையான குழந்தைகளே, தந்தை என்று கூறுவதனால் உங்களுக்கு எந்த அளவிற்கு சுகத்தின் உணர்வு ஏற்படுகிறதோ அந்த அளவுக்கு பக்தர்களுக்கு பகவான் அல்லது ஈஸ்வரன் என்று கூறுவதனால் அந்த சுகத்தின் உணர்வு ஏற்பட முடியாது. கேள்வி: பேராசைக்கு வசப்பட்ட லௌகீக குழந்தைகளிடம் உங்களுக்கு இருக்க முடியாத என்ன பாவனை உள்ளது? பேராசைக்கு வசப்பட்ட லௌகீக குழந்தைகளிடம் உங்களுக்கு இருக்க முடியாத என்ன பாவனை உள்ளது? பதில்: லௌகீக குழந்தைகள் யார் பேராசைக்காரர்களாக உள்ளனரோ அவர்கள் தந்தை எப்பொழுது மரணமடைவாரோ அப்பொழுது நாம் சொத்திற்கு எஜமானராகிவிடலாம் என்று யோசிப்பார்கள். இந்த உலகத்துல நடக்கக்கூடிய விஷயத்தை பாபா இப்ப சொல்லிட்டு இருக்காரு. குழந்தைகளாகிய நீங்கள் எல்லையற்ற தந்தை பற்றி அவ்வாறு ஒரு பொழுதும் சிந்திக்கவே முடியாது, யோசிக்கவே முடியாது. ஏனெனில் தந்தையோ அசரீரியானவர். இங்கே உங்களுக்கு அழிவற்ற தந்தையிடமிருந்து அழிவற்ற ஆட்டு கிடைக்கிறது. பாடல்: முகத்தை பார் மனிதாத்மாவே. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி எப்பொழுது இரண்டு முறை கூறப்படுகிறதோ அப்பொழுது ஒன்று தந்தை கூறுகின்றார், மற்றொன்று தாதா அதாவது பிரம்மா பாபா கூறுகின்றார். ஒருவரை ஆத்மா என்றும் இன்னொருவரை பரமாத்மா என்றும் கூறப்படுகின்றது. அதாவது பரமதாமத்தில் வசிக்கக்கூடியவர், ஆகவே அவரை பரமாத்மா என்று கூறப்படுகிறது. இப்பொழுது ஆத்மா மற்றும் பரமாத்மாவிற்கிடையில் உள்ள சம்பந்தம் என்ன? தந்தை ஒருவர் மற்றும் குழந்தைகள் பலர் உள்ளனர். மனிதர்கள் அழைக்கும் பொழுதும் கூட ஆங்கிலத்தில் ஓ காட் ஃபாதர், ஓ இறை தந்தையே என்று கூறுகின்றனர். எனவே அவர் தந்தையாகிவிட்டார் அல்லவா? இறை தந்தை அதாவது அவர் நமது பிதா ஆவார். நாம் அனைவரும் சகோதரர்கள் என்று இவரும் கூட கூறுகின்றார். நாம் அனைவரும் சகோதர சகோதரிகள் என்று பாரதவாசிகள் எப்பொழுது கூறுகின்றனரோ அப்பொழுது ஆத்மாவின் பக்கம் அவர்களது கவனம் செல்வதில்லை, தேக அபிமானத்தில் சென்று விடுகின்றனர். நம் அனைவருடைய தந்தை அந்த ஒருவராவார். ஒருவேளை பரமாத்மா சர்வவியாபி என்றால் சகோதர சகோதரன் என்று கூற முடியாது. ஒவ்வொருவரும் தன்னை தந்தையின் குழந்தை என்று புரிந்து கொண்டு அனைவருக்கும் தந்தையினுடைய அறிமுகத்தை கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். சிருஷ்டி சக்கரத்தின் ரகசியத்தையும் புரிய வைக்க வேண்டும். தந்தையினுடைய வழி ஸ்ரீமத்தாகும். தந்தையிடமிருந்துதான் சொர்க்கத்தின் ஆட்டு கிடைக்கிறது. படைப்பவர், இயக்குனர், சமயம் போன்ற அனைத்தையும் அறிந்திருக்க வேண்டும். ஆனால் யாருக்கும் தெரியாது, கிறிஸ்து பிறப்பிலிருந்து 3000 ஆண்டுகளுக்கு முன்னர் பாரதம் சொர்க்கமாக இருந்தது. இப்படி சொல்கின்றனர், தேவி தேவதைகளுடைய ராஜ்யம் இருந்தது. எத்தனை வருடங்கள் நடந்தது? எவ்வாறு நடந்தது? இதை பற்றி ஒருவரும் அறியவில்லை. ஒருவேளை ராதை கிருஷ்ணர் சத்தியுகத்தின் இளவரசர் இளவரசி என்றால் அவர்கள் கூட யார் மூலமாகவோ அந்த பதவியை அடைந்திருப்பார்கள் இல்லையா? ஒருவேளை கிருஷ்ணர் கீதை சொல்லியிருந்தால் என்றால் அது எப்போது நடந்தது? இந்த அனைத்து விஷயங்களையும் தந்தை புரிய வைக்கிறார். யார் கல்பத்திற்கு முன்பாக நம்பிக்கை வைத்து வந்து படித்தார்களோ அவர்கள்தான் இப்போது வந்து படிப்பார்கள். நான் சாதாரண உடலில் பிரவேசம் செய்கிறேன். எனக்கு அவசியமாக அனுபவசாலி ரதம் தேவைப்படும் என்று பாபா கூறுகிறார்.
பாருங்கள், பிரம்மாவை வயோதிகராக காண்பிக்கின்றனர். பிரஜாபிதா பிரம்மா, விஷ்ணு மற்றும் சங்கருடைய உருவமே வெவ்வேறானது. பிரம்மாவின் உருவம் முற்றிலும் சரியாக உள்ளது. தந்தையே இவருக்கு பிரஜாபிதா பிரம்மா என்று பெயர் வைத்தார். அவர் 84 பிறவிகளை எடுத்திருக்கின்றார். ஹே பரம்பிதா பரமாத்மா, ஹே பகவான் என்று அந்த பகவானை கூப்பிடுகின்றனர் எனில், பகவானை அவசியம் தந்தை என புரிந்து கொள்ள வேண்டும் என்பது கூட அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டியதாக இருக்கிறது. ஆரம்பத்திலிருந்தே சோமநாத் கோவில் உருவாகி விடுகிறது எனில், அவசியம் தந்தையை மட்டும்தான் நினைவு செய்திருப்பார்கள். இது தந்தையின் கோவில் என்பதை அறிந்திருப்பார்கள். தந்தை தான் ஆஸ்தி கொடுத்திருக்கிறார். எனவே முதன் முதலில் தந்தையின் கோவிலே உருவானது. நீங்கள் இப்பொழுது தந்தையினுடைய வாரிசாக இருக்கிறீர்கள். நேரடி குழந்தையாகிவிட்டீர்கள். தந்தையும் கூட பாரதத்தில் வருகின்றார். சிவ ஜெயந்தி வருகிறது. நாங்கள் எங்களுடைய தந்தையின் இத்தனையாவது பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் என்று நீங்கள் அறிவீர்கள். பிரம்மா குமாரர் குமாரிகள் எனில் அவசியம் தந்தை வந்திருப்பார். இது சிவனுடைய ஞான யஜ்யமாகும். எனவே பிராமணர் அவசியம் தேவை. பிரம்மா எங்கிருந்து வந்தார்? பிரம்மாவை தத்தெடுத்தார். பிறகு குழந்தைகள் பிறக்கின்றனர். அதுவும் இவரது கமல வாயின் மூலம் படைக்கின்றார். முதலில் அனைவருக்கும் தந்தையின் அறிமுகத்தை கொடுக்க வேண்டும். நல்லது. தாரணைக்கான முக்கிய சாரம், முதலாவது, அதிகாலையில் எழுந்து தந்தையை அன்போடு நினைவு செய்வதற்கான உறுதியான பழக்கத்தை ஏற்படுத்த வேண்டும். குறைந்ததிலும் குறைந்தது 3-4 மணிக்கு அவசியம் எழ வேண்டும். இரண்டாவது, எல்லையற்ற தந்தையிடம் உண்மையான அன்பு வைக்க வேண்டும். ஸ்ரீமத்படி நடந்து முழுமையான ஆஸ்தியை பெற வேண்டும். வரதானம், துணைவருடைய துணையின் மூலம் எப்பொழுதும் மன மகிழ்ச்சியை அனுபவம் செய்யக்கூடிய இணைந்த ரூபதாரராகுக. துணைவருடைய துணையின் மூலம் எப்பொழுதும் மன மகிழ்ச்சியை அனுபவம் செய்யக்கூடிய இணைந்த ரூபதாரியாகுக. விளக்கம்: எப்பொழுதெல்லாம் தனிமை அனுபவமாகிறதோ அந்த நேரங்களில் விந்து ரூபத்தை நினைவு செய்வது கடினமாக இருக்கிறது. அதனால் போர் ஏற்பட்டு விடுகிறது, சலிப்பு ஏற்பட்டு விடுகிறது. அந்த நேரத்தில் தனது இனிமையான அனுபவங்களின் கதைகளை நினைவில் கொண்டு வாருங்கள். தனது சுய மரியாதையின் பிராப்திகளின் பட்டியலை முன்னால் கொண்டு வாருங்கள். புத்தியினால் மட்டும் நினைவு செய்யாதீர்கள். ஆனால் இதயபூர்வமாக துணைவருடைய துணையோடு இணைந்தவராகி அனைத்து சம்பந்தங்களின் அன்பினுடைய சுவையை அனுபவம் செய்யுங்கள். இதுதான் மன்மனாபவா. மற்றும் இந்த மன்மனாபவா நினைவில் இருப்பது என்பது மனதிற்கு விருப்பமுடையதாகும். ஸ்லோகன்: பாபாவின் ஸ்ரீமத் படி சரி செய்கிறேன் உள்ளேன் ஐயா என்று சொன்னீர்கள் என்றால் சர்வசக்திகளின் அதிகாரம் கிடைத்துவிடும். பாபாவின் ஸ்ரீமத் படி ஜி ஹஜூர் என சொன்னீர்கள் என்றால் சர்வசக்திகளின் அதிகாரம் கிடைத்துவிடும். நல்லது. இனிமையிலும் இனிமையான 5000 வருடங்களாக காணாமற் போய் மீண்டும் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். ஓம் சாந்தி.